हरे कृष्णा ओम ज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतीदेवि गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादि पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासति गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण। एल भक्त पणिवान नमस्कार। इंकी नम पार्क भगवदी इंडिया गीत उपरचुक पदम पन इंडिया पदम पन ना स्लोकते वासी नाहम जातु नासम न त्वं नेमे जनाधिपः न चैव न भविष्यामः सर्वे वयम् अतः परम्। मुळिवेर्पु नानो नीयो इम्मन्नर्गलो इल्लामल इरंद कालं एदुवुम इल्लै एदिर्गालत्तिलुं नम्मिल एवरुं इल्लामल इरुक्क पोवुदुम इल्लै। इदा मुळिवेर्पु। இது பகவத்கீதையில ஒரு முக்கியமான பதம். பகவான் ஆரம்பத்திலேயே இந்த முக்கியமான பதத்தை பேசி ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறார். அர்ஜுனனுக்கு பதில் சொல்லும் விதமாக கிருஷ்ணர் இப்ப பேச ஆரம்பிக்கிறார். அதாவது நாத்தை வாகம் ஜாத்து நாசம் நத்வம் நியமி ஜனாதிப நச்சைவனம் பவிஷ்யாம சர்வே பயம் அத்தக பரம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய யாருமே இல்லாமல் இருக்க போவதும் இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் இங்க தெளிவுபடுத்துறார். இறந்த காலத்திலையும் அவங்க இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க, எதிர்காலத்திலையும் அவங்க இருக்க போறாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் இங்க தெளிவுபடுத்துறார். முதல்ல கிருஷ்ணருக்கு உறுதி கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் கவலைப்படுறாரு இல்லையா, இவங்க எல்லாம் போயிடுவாங்களே அழிஞ்சிடுவாங்களே, ஊர்ல இறந்தாங்கன்னா பின்னாடி நான் அவங்களை பார்க்க முடியாது, அவங்க எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறதுனால கிருஷ்ணர் இங்க முதல்ல இவருக்கு உறுதி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா இவங்க எல்லாம் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துறாரு. எல்லாரும் இருக்கத்தான் போறாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல தெளிவுபடுத்துறாங்க. எப்படி இல்லாமல் இருக்க போவதில்லை, அவங்க தான் இறந்து போயிடுவாங்களே அப்புறம் அவங்களை பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கலாம். அதாவது அழிய போகின்றது இந்த உடல் மட்டுமே ஆகும், ஆனால் இந்த ஆத்மா நிலையாக இருக்க போகின்றது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லி பகவான் தெளிவுபடுத்துறார். இந்த ஆத்ம தத்துவத்தை கொண்டு வருகின்றார். அப்போ இந்த ஆத்ம தத்துவத்தை ஆரம்பிக்கிறதுக்காக பகவான் முதல்ல இதை அர்ஜுனனுக்கு தெளிவுபடுத்துறார். அதோடு இதை தெளிவுபடுத்தும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லோருக்கும் அறிவுறுத்துறார் பகவான். எப்படின்னா எல்லாரும் இருக்கத்தான் போறாங்க, நம்ம எல்லாரும் இருக்கத்தான் போறோம். அதான் அர்ஜுன் நீங்க சொல்றாரு, நானோ நீயோ இம்மன்னர்களோ எல்லாரும் இருக்கத்தான் போறாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. எல்லாரும் இருக்கத்தான் போறோம். இது எதுக்காக இந்த முக்கியமான வாக்கியத்தை இங்கே குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு தத்துவம் அல்லது ஒரு தவறான அபிப்பிராயம் வழக்கத்துல இருந்து வருகிறது. ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம், தவறான ஒரு தத்துவம் வழக்கத்துல இருந்து வருகிறது. அந்த தத்துவத்தை, அந்த வழக்கத்தை முறியடிப்பதற்காகத்தான் பகவான் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறார், இந்த பதத்தை சொல்றார் அப்படின்னு சொல்லி பெரும் ஆச்சாரியர்கள் சில பிரபுபாதா விளக்கத்துல சொல்றார். என்ன அந்த தவறான தத்துவம், தவறான கொள்கை, மாயாவாத கொள்கை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய காலத்துல நம்ம இப்படி இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த உடல் எடுத்து இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்வு முடிந்தவுடன் நாம் இறைவனோடு இறைவனாகி விடுவோம்
அப்படிங்கிற தத்துவம். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்வு முடிந்தவுடன் நாம் இறைவனோடு கலந்து விடுவோம், இறைவனோடு ஒன்றாகி விடுவோம், அல்லது நாமே இறைவன் ஆகி விடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா? அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கொள்கை இருக்கு இல்லையா? அந்த கொள்கை தவறானது அப்படிங்கிறதை நல்லா தெளிவுபடுத்துவதற்காக பகவான் இங்க சொல்றார். இல்லைன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா? என்ன, இறந்த காலத்திலையும் உங்க எல்லாரும் இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க, எதிர்காலத்திலையும் இருக்கத்தான் போறாங்க, அழிய போறது கிடையாது அப்படின்னு. இப்ப ஒன்னா கலந்துருவாங்க, அவங்க கடவுளோடு கடவுளாயிடுவாங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் அவர்கள் இருக்கத்தான் போகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை பகவான் பயன்படுத்த மாட்டார் இல்லையா? அதுக்காகத்தான் பகவான் இங்க தெளிவா சொல்றார், எதிர்காலத்திலையும் நாம் இருக்க போகிறோம். இந்த தவறான தத்துவத்துல, இந்த மாயாவாத கொள்கையில பலவிதமான உதாரணங்களும் சொல்றது உண்டு. ஏன்னா இப்ப சில பேர் சொல்லுவோம், எல்லா நதிகளும் கடலிலே கலக்கறக்குது போல நம்மளும் இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு அப்படியே கடவுளாயிடுவோம், ஒன்னாயிடுவோம் அப்படின்னு சொல்லி. அல்லது ஒரு பறவை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பச்சை பறவை அப்படியே ஒரு மரத்துல அப்படியே போய் உட்கார்ந்தது அப்படின்னா, அந்த பறவை அப்படியே மரத்தோட பச்சையோட பச்சையாயிடும். இந்த மாதிரி எல்லாம் உதாரணம் அவங்க சொல்லலாம், இந்த தவறான கொள்கையில இருக்கக்கூடியவர்கள். ஆனா இதுல ஒரு தவறு என்ன அப்படின்னா, அந்த பறவை மரத்துல போய் கலந்தாலும் அந்த பறவை தனியாகத்தானே இருக்கு, தனியாகத்தான் அமர்ந்திருக்கு, அது மரமோட மரம் ஆயிடல. அதே போலத்தான் இந்த ஆத்மா என்றைக்குமே இறைவனோடு ஒன்றாகி விட முடியாது. இந்த ஆத்மா எப்போதுமே தனித்தன்மை வாய்ந்தது, இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தனித்தன்மை வாய்ந்தது, என்றைக்குமே இது ஒன்றாக முடியாது. என்ன, கட்டோபநிஷத்துல ஒரு முக்கியமான பதம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன, ஸ்ரீல பிரபுபாதம் குறிப்பிடுகிறார், நித்யோ நித்யானாம் சேதனேதனாம் ஏகோபகுநாம் யோ விததாதி காமா தமாத்மஸ்தம்பி அனுபஷ்டந்தி தீரா ஸ்தீஷாம் சாந்தி சாஸ்வதி நேத்தரேஷாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நித்யோ நித்யானாம் சேத்தனேதனானாம் ஏகோபகுநாம், அதாவது பகவானை பத்தி குறிப்பிடும் போது, நித்தியமானவர்களில் அவர் நித்தியமானவர், நித்தியமானவர்னா நம்ம இந்த ஆத்மாக்களில் அவர் நித்தியமானவர், சேத்தனேதனானாம் உயிர் சக்தி படைத்தவர்களில் அவர் முதன்மையானவர். ஆனா அந்த பகவான், அவர் அந்த இறைவன் எல்லோரையும் பராமரித்து கொண்டிருக்கின்றான். ஏகோ பகுநாம் யோ விததாதி காமான், எல்லோருடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். என்ன, அதனால இந்த ஆத்மாவும் பகவானும் அல்லது இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் என்றைக்குமே ஒன்றாகி விட முடியாது, தனித்தன்மை உடையவர்கள், தனியாக இருக்க போகின்றவர்கள். இந்த ஆத்மா என்றைக்குமே தனியாக இருந்து பகவானுக்கு சேவை செய்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையிலே இருப்பவர், ஒன்றாகி விட முடியாது, கடவுளோடு ஒன்றாகி விட முடியாது. இதுல பல விதமான உதாரணங்கள், ஒரு சில முக்கியமான உதாரணங்களும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சில பிரபுபாதாவும் இதுல விளக்கம் கொடுக்கிறார், அதாவது இந்த மாயாவாத தத்துவத்துல இருக்கக்கூடியவர்கள், இந்த தவறான கொள்கையிலே இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த தனித்தன்மையை பத்தி பகவான் பேசும்போது, இது உடலை பற்றி பேசப்படுகிறது, ஆத்மாவை பற்றி இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லலாம். என்ன, இந்த தனித்தன்மை உடலை குறிக்கிறது, இண்டிவிஜுவாலிட்டி உடலை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இங்க பகவான் முதல்ல இந்த தத்துவத்தை ஆரம்பிக்கும் போது அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றது என்ன அப்படின்னா, இந்த உடல் தளத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை உபதேசம் பண்றார். அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும்போது பகவான் மறுபடியும் இந்த உடலை பத்தி ஏன் பேசுவார், பேச மாட்டார் இல்லையா? அதனால தனித்தனியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களை பற்றித்தான் பேசுகின்றார். இந்த ஆத்மாக்கள் தனியாக இருக்க போகின்றது, எதிர்காலத்திலும் இந்த ஆத்மா தனியாகத்தான் இருக்கும், தனித்தன்மை, தனியாகனா தனித்தன்மை உடையதாக இருக்கும், இறைவனோடு ஒன்றாக ஒன்றாகி விடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறார். அப்போ சில நேரம் சில பேர் பேசலாம், இந்த பகவானுடைய இந்த தனித்தன்மையும் பௌதீகமானது அப்படின்னு சொல்லி சில நேரம் பேசலாம். கிடையாது, பகவானுடைய ரூபம், இறைவனுடைய ரூபம் எப்போதுமே ஆன்மீகமானது, இறைவனுடைய ரூபம் ஆன்மீகமானது.
இறைவனுடைய ரூபம் பௌதீகமானது இல்லை அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக, பகவானுடைய ரூபம் வர்ணிக்கப்படும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது முற்றிலும் ஆன்மீகமானது, சச்சித் ஆனந்த ரூபம். சச்சித் ஆனந்த ரூபம்னா நித்தியமானது, அறிவு நிரம்பியது, ஆனந்தமயமானது. சச்சிதானந்த ரூபம் பகவானுடைய ரூபம், அது என்றைக்குமே எப்போதுமே பகவானுடைய ரூபம் ஆன்மீகமானது. பகவான் இங்கே வரும்போதும், இங்கே அவதாரம் பண்ணி இந்த பௌதிக லோகத்துக்கு வரும்போதும் அவருடைய ரூபம் ஆன்மீகமானமாகத்தான் இருக்கக்கூடியது. அது பௌதிக களங்கங்களுக்கு உட்படுவது கிடையாது. நமக்குத்தான் உடல் வேறு, ஆத்மா வேறு, ஆனா பகவானுடைய ரூபமே ஆன்மீகமானது. அதனால பகவானுடைய ரூபம் இங்கே, பகவான் பௌதிக இந்த உடலை பத்தி பேசுறார், பகவானுடைய ரூபமும் பௌதிகமானது அப்படின்னு சொல்லி மாயாவாதிகள் சொல்லக்கூடிய நிலையில இருப்பாங்க. ஆனா அது தவறானது அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பகவானுடைய ரூபம் அப்படிப்பட்டது கிடையாது. இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தத் சமஸ்யாபிக திருஷ்யதே பராசி சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வபாவிகி ஞான பல கிரியாச்ச. பகவானுடைய தன்மையை பத்தி பேசும்போது, ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தத் சமஸ்யாபிக திருஷ்யதே. பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லோருக்கும் மேலானவர். என்ன எல்லோருக்கும் மேல, அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் கிடையாது. நான் தத் சமஸ்டா அதிகஷ்ட திருஷ்யத்தே அதிகஷ்ட திருஷ்யத்தே, யாரும் கிடையாது. என்ன அவர் செய்ய வேண்டியதும் எதுவும் இல்லை, எல்லாமே தானா நடக்குது. பராசி சக்தி விவிதெய்வ ஸ்ரூயத்தை, தானாக எப்படி நடக்கிறது, அவருக்கு ஏகப்பட்ட சக்திகள் உண்டு பகவானுக்கு. என்ன அந்த சக்திகள்னால எல்லாமே தானாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பராசி சக்தி விவிதெய்வ ஸ்ரூயத்தை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு, அப்ப பகவானுடைய நிலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அவர் எல்லோருக்கும் அப்பாற்பட்டவர், என்ன நம்ம எல்லாரையும் படைத்தவர் அவர் தான். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவரோடு அவராக ஆகிவிட முடியும், கிடையாது. நம்ம எப்படி பகவான் ஆகிவிட முடியும், என்ன நாம் சேவை செய்யக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், பகவானோடு ஒன்றாக கலந்து பகவானாக ஆகி விடுபவர்கள் கிடையாது என்றைக்குமே அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சில பேர் சொல்லலாம், இந்த தத்துவம் நான் கேள்விப்படலையே, இது என்ன நமக்கு தெரியாததை பத்தி நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, இல்ல சில நேரம் நீங்க எதிர்காலத்துல இந்த தத்துவத்தை பத்தி கேள்விப்படலாம். ஏன்னா நிறைய இருக்கு இது, என்ன வெளியே நிறைய பேர், ஏன்னா இந்த பௌதிக உலகத்துடைய கஷ்டங்களை பார்த்து, சரி இனிமே இந்த பிறவியே வேண்டாம், நம்ம கடவுள் ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த தத்துவம் ஏற்கனவே இருக்கு. அதனால இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் இந்த பதத்துல நத்வைவாகம் ஜாத்து நாசம் நத்வம் நீமி ஜனாதிபோ, இந்த பதத்திலிருந்து அந்த மாயாவாத தத்துவத்தை முறியடிக்கின்றார். ஏன்னா இந்த தத்துவத்துல பொதுவா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட குளறுபடியான தத்துவங்களை கொண்டு வருவது உண்டு. ஆனா நம்ம பகவத்கீதை மூலத்திலிருந்து பகவான் என்ன உபதேசித்திருக்கின்றாரோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அது அப்படியே, எந்த விதமான மாற்றமும் இல்லாம, நமது சொந்த கற்பனைகளோ நமது சொந்த தத்துவங்களோ அதுல இடம்பெறக்கூடாது. என்ன அதுதான் முக்கியம். இன்னைக்கு சில பிரபுபாதாவுடைய தனித்தன்மையே என்ன அப்படின்னா, பகவத்கீதையின் உபதேசத்தை அப்படியே எடுத்து கொடுத்திருக்கின்றார். எந்த விதமான அடிஷன்ஸ், எந்த விதமான அவருடைய சொந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த விஷயங்களே எதுவுமே இல்லை. அப்படியே பகவான் என்ன சொல்லியிருக்காரு, சாஸ்திரத்துல என்ன உண்டோ, ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே சொல்லுவாங்க. ஆனா இந்த மாயாவாத கொள்கையில இருக்கக்கூடியவங்க பலவிதமான தத்துவங்களை, பலவிதமான கற்பனைகளை சேர்த்து பகவானுடைய உபதேசங்களாக சொல்லும் போது குழம்பி விடுகிறார்கள் கேட்பவர்கள். குழம்பிடுவோம், நம்மளே குழம்பிடுவோம் அப்படியே. அதனால அத சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், மாயாவாத பாஷ்ய சுனிலே ஹய சர்வநாசா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பாஷ்யத்தை கேட்பவர்கள் அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை போயிடும், ஐயோ சர்வநாசம் ஆயிடும் அப்படின்னால கவனமாக இருக்க வேண்டும். இது எப்படி நான் ஒரு உதாரணம் சொல்றேன் எப்படின்னா, அதாவது ஒரு குரு இருக்கார், என்ன
ஒரு குரு இருக்கார், அவருக்கு ஒரு சீடன். என்ன மாயாவாத தத்துவத்தை பேசக்கூடியவர்கள் என்ன அந்த மாதிரி பயிற்சி பெறுகின்றார் அந்த சீடன், அந்த குரு போதிக்கின்றார். ஒரு காலகட்டத்திலே அந்த சீடன் அந்த குருவிடம் சொல்கின்றார், குருவே எனக்கு தகுந்த ஞானம் கிடைத்து விட்டது, இப்போது நான் இறைவனாகிவிட்டேன் என்பதை நான் உணர்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சீடன் சொல்றார். ஓ அப்படியா, உனக்கு அந்த உணர்வு கிடைத்து விட்டதா, சரி இப்போது உனக்கு அந்த தகுதி கிடைத்து விட்டது, இப்போ நீ எல்லா பக்கமும் போய் பிரச்சாரம் பண்ணலாம், நீ போ அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்லிடுறார். அந்த சீடன் எல்லா பக்கமும் போய் பிரச்சாரம் பண்றதுக்காக போயிடுறார் இந்த மாயாவாத கொள்கையை, இந்த தத்துவத்தை. அப்ப அப்படி போகும்போது ஒரு தடவை ஒரு ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கார். என்ன ஊருக்குள்ளே போகும்போது எல்லாம் ஒரு கடை தெருவுக்குள்ள போறார். அப்ப போகும்போது திடீர்னு ஒரு பேர் இறைச்சல், பயங்கரமான சத்தம். பின்னாடி பார்க்கிறார் அந்த சீடன், பார்க்கும்போது ஒரு யானை பயங்கரமா வேகத்துல நடந்து வந்துட்டு இருக்கு. பயங்கர கோபத்திலையும் பயங்கர வேகத்துல யானை பாகன் மேல உட்கார்ந்துட்டு இருக்க, யானை பயங்கர ஆக்ரோஷத்தோட நடந்து வந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஓடி போறாங்க. அந்த யானை பாகன் சொல்ல, எல்லாரும் ஓடுங்க 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 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாரும் ஓடுறாங்க. அப்போ இந்த சீடனும் பாக்குறான். சீடன் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த சீடனுக்கு அந்த ஞானம் பெற்றிருக்கின்ற காரணத்துல அப்படி அந்த கற்பனையில இருக்கின்ற காரணத்தினால நான் ஏன் ஓடணும், என்ன நான் இப்போது இறைவனாகி விட்டேன், நான் ஏன் பயந்து ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கேயே நிற்கிறான். எதிர எதிர அப்படியே நிற்கிறான் அந்த சீடன். அப்ப அந்த யானைப்பாகன் சொல்றான், போ முதல்ல பாதையிலிருந்து போயிடு, உயிர் தப்பிக்கணும்னா போயிடு அப்படின்னு சொல்லி கத்துறான் அந்த யானைப்பாகன். இவன் நான் ஏன் போகணும், நீ போ, என்ன நான் இறைவனாகி விட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லி இவன் பதிலுக்கு கத்துறான் சீடன். அப்புறம் அந்த யானை பக்கத்துல வர 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 யானைப்பாகன் இவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் நிக்கிறதுனால அந்த யானை பக்கத்துல வந்து அவனை அப்படியே ஒரு புடி தும்பிக்கையில புடிச்சு தூக்கி எரியுது. அப்படியே தூக்கி எரிஞ்சதுல அவன் கடைத்திரு கடையில போய் விழுந்து அவனுடைய கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு அப்படியே கீழே கடந்துடுறான். நல்ல வேலை இறந்து போகல. அப்படியே என்ன செய்யணும் தெரியாம மயங்கி கிடக்குறான். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு நினைவு வருது. பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து, ஆஹா என்ன நடந்து போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி கவலையோட உட்கார்ந்துருக்கும் போது குருவனுடைய ஞாபகம் வருது. நேரா குரு கிட்ட போறான். அப்படியே குருகிட்ட கஷ்டப்பட்டு நேரா குரு கிட்ட போய், குருவே இப்படி நடந்து போச்சு, என்ன நான் இறைவனாகி விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வுல இல்லையா இருந்தேன், எனக்கு எப்படி இப்படி ஒரு கதி, என்ன நான் இறைவன் தானே, எனக்கு இப்படி கஷ்டம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி குரு கிட்ட சொல்லும் போது, அப்ப குரு சொல்றார், நீ இறைவன் தான், என்ன நீ கடவுள் ஆயிட்ட, அதுல சந்தேகம் இல்லை, ஆனா அந்த யானையின் மேலே ஒரு பாகன் இருந்தானே அந்த இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ ஏன் கேட்கல, என்ன அந்த கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ ஏன் கேட்கல, கேட்டிருந்தா உனக்கு இந்த கதி வந்திருக்காதே அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்றார். இதை கேட்கிறார் சீடன். இன்னும் ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த சீடன் யோசிக்கிறான். இப்படித்தான், இது உண்மை கிடையாது, என்ன இந்த தத்துவங்கள் உண்மை கிடையாது, ஆனா இந்த மாயாவாத கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் இந்த மாதிரி பயங்கரமான தர்க்கங்களை கொடுத்து தர்க்கங்களையே அப்படியே பேசி 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 அப்படியே அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள். இது சாஸ்திரத்துல எங்கேயும் இது நிரூபணம் செய்யப்படலை, ஆனா இப்படி பேசி குழம்பிக்குவாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், என்ன எப்போதுமே நாம் இந்த ஆத்மா இறைவனாக முடியாது, என்ன இறைவனாக முடியாது, என்ன நமக்கு என்ன சக்தி இருக்கு, என்ன என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு சக்தி கிடைக்காது, கொஞ்சம் சித்திகள் கிடைக்கலாம் ஆனா அதெல்லாம் பகவானுக்கு நிகராக முடியாது. அதனால நம்ம கற்பனையில நாம் இறைவனாகி விட்டோம் கடவுளாகி விட்டோம் அப்படின்னு சொல்லி நினைப்பது தவறு, என்ன அது என்றைக்குமே ஆக முடியாது. இந்த ஆத்மா பகவானுக்கு எப்போதுமே சேவை செய்யக்கூடிய நிலையிலே இருப்பவன், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பதத்திலிருந்து பகவான் தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏன்னா நிறைய பேர் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி, அப்ப எல்லாரும் கடவுள்னா நாமும் கடவுள் ஆயிடலாம், இப்போதைக்கு பந்தப்பட்ட நிலையில இருக்கோம் நாம் கடவுள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அது தவறு. என்ன எல்லா உயிரினத்திலையும் எல்லா உடல்கள்ல பகவான் இருந்தாலும் அவருடைய தனித்தன்மையே வேறு,
அவருடைய நிலையே வேறு. எப்படி கடல், ஏகப்பட்ட நீர், கடல்ல நீருக்கு அளவே இல்லை. ஆனா ஒரு துளி நீர் எடுக்கும்போது அந்த கடலில், கடல் தண்ணியில இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் கொஞ்சம் இருக்கு. அதுக்காக இந்த ஒரு துளி நீர் கடலுக்கு சமானம் ஆகுமா? அதே மாதிரிதான். என்ன, பகவான் கடலுக்கு சமானம், நம்ம ஒரு துளி நீருக்கு சமானம். சில குணங்கள் இருக்கு. அதே மாதிரி பயங்கர நெருப்பு இருக்கு, நெருப்பு பொறி இருக்கு. இந்த நெருப்பு பொறி என்ன ஆகும்? நெருப்புல இருந்து வெளியே வந்து அணைஞ்சிரும். ஏன்னா நம்ம நெருப்பு பொறி போல. அந்த நெருப்பு பொறியிலையும் நெருப்புடைய தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதுதான் நமக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, எப்போதும் நாம் பகவானுடைய சேவையிலே இருக்கக்கூடியவர்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த மாயாவாத கொள்கையினாலே தவறாக நாம் வழி நடத்தப்பட்டு விடக்கூடாது. எப்பயுமே நம்ம கடவுளோட பிறகு ஒன்னாயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. அந்த ஒரு விஷயத்தை இந்த பதத்தின் மூலமாக, 12வது பதத்தின் மூலமாக, 2வது அத்தியாயத்துல பகவான் தெளிவுபடுத்துறார். ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா.